ஆமா சொல்லு அரை கமரா போய் போச்சு கிடக்குறேன் எண்ணி போச்சு
அது எப்படி வரணும் பாரு மாரியம்மா சொல்லு சொல்லு ஒரு ரெண்டால வந்து வந்துரும் அரவங்க கிட்ட கம்மி தானா அப்படி போட்டா குடிய முக்கத்தார்களே குழந்தையுமா இருக்கக்கூடியவர் யாரு செங்கணவர் அதுங்கப்பா கையிலோயப்பேஷம் ஆமா வேஷம் இப்படி கொஞ்சமான வேஷம் நினைச்சு போற வந்தாரு பாத்தியா பார்த்து பார்த்தோம் ஆண்டவர் சாமியா வந்தாரு பாத்துல வேஷத்திலேயே ஒன்னா நம்பர் வேஷம்னா யாருக்கு கேட்டா அவரு ஒரு ஆள் தான் அவன் தான் மின்ன வந்து மூணு பேரை சம்பவங்களை சேர்ப்போம் அங்க இருந்து ரெண்டு பேரை கூட நீங்க சேர்ப்போம் சேர்த்தா இன்னைக்கு ஆனா நான் ஒத்துக்கல தோத்துச்சு நான் ஆள் இல்லாத போயிட்டேன் எல்லாம் குத்தி உன் குடல அங்கே பிடிக்கி மாலையா போட்டு இருப்பேன் என்ன புடுங்கிறது கால நம்மள புடுங்க போறோம் பொறுத்திருக்கிறேன் கையிலாய பரவன் ஆமா இடபாகத்திலே உரையக்கூடிய ஓஹோமா பருவதா ஆமாமா கணவனுக்கு தெரியாதா கணவனுக்கு தெரியாதத ஆமாமா யாரு கேட்கணும் மனைவி கேட்கணும் மனைவி தெரியாத கணவனை கேட்கணும் இதானே குடும்பம் குடும்பம் குடும்பம்னா அப்படிதானே இருக்கும் ஆமாமா இப்பேற்பட்ட கணவர் ஓடி வந்து ஒரு வார்த்தையோட கேட்பது நான் எப்படி என்னதான் கேட்பேன் கொண்டாடி சொல்லு ஏதோ ஒரு குழம்பு இல்ல மீன் இல்ல வறுவல் இல்ல நாட்டிகமான கறி கையிலாய பரம்பு வீட்டுலடா மீன் இல்ல குழம்பு இல்ல கேக்குறோம் தாய் அப்ப சாமில சாப்பிடவா பெண்கள் மண்டபத்தில் ஒரு குடும்பத்தில் மாமியார் முந்தியா மருமக முந்தியா மாமியார் ஏற்கனவே மருமகளை தானே ஒரு வீட்டுக்கு வந்திருப்பான் அப்ப மருமகதான் முந்தி மருமக திரும்ப மாமியார் ஆக மாட்டாளா அப்ப மாமியார் முந்தி மாமியார் ஏற்கனவே மருமகளை தானே வந்திருப்பான் சொல்ல தெரியாது மருமகளும் கொண்டாந்து நிச்சயம் வச்சு பாரு மாமியாங்க பின்னாடி நீ சாகவே தேவையில்ல இன்னும் 550 வருஷம் நீ இருக்கணும் ஒரு 200 கூட வாங்கிற 1.5 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு கணக்கு தெரியுமா அதான் போன வருஷம் கொரோனால கழிச்சுனே கையில வாங்கினவங்க நல்லா இருக்கிறீங்க நல்ல மாதிரியா இருந்தா போதும் எனக்கு எதுவும் பாடுகளுக்கு எதுவும் இந்த மாதிரி வந்து கொரோனா கண்ணா இதுதான் இருக்குது இந்த வருஷம் பொறுக்க முடியலுக்கு தெரியாத மனைவியை கேட்பது ஒரு குடும்பத்துல மாமியார் முந்தியா மருமக முந்தியா தெரிஞ்சா சொல்லணும் இல்லனா விட்டுறணும் இல்லனா விட்டுறணும் இதானே குடும்பம் அதாம்மா குடும்பம் சொல்ல தெரியாத பரமா மாமியார் முந்தின்னு வரு ஆமா நான் என்ன பண்ணுவேன் மருமக முந்தின்னு வரு மாமியார் ஏற்கனவே மருமகளா தான ஒரு ஏங்க மருமகளா மாமியாரா இருக்கிறவங்க ஏற்கனவே மருமகளா தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஆமா அப்ப மாமியார் தானே அவர் சொல்றது அப்ப மருமக தானே முந்தி அப்படின்னு வரு மருமக திரும்ப மாமியார் ஆக மாட்டாரா ஆமா ஆமா அவங்க புலவனிய பத்து அவர் ஆம்பளை மொழியை பத்து அவரை கல்யாணம் பண்ணும் போது
கோழி முந்தியா முட்டை முந்தியாதான் கேட்டேன். குஞ்சி முந்தின்னா குஞ்சி எங்க இருந்து வருது? முட்டை எங்க இருந்து வருது? கோயில இருந்து வருது. அப்ப எது முந்தி? குஞ்சிதான் முந்தி. பய முந்தியா வா பழமுந்தியா குடும்பத்தை வாரிடுமா? போய் அப்படி சொல்ல தெரியும். சாபத்தை கொடுப்பது மடுகர்லப்பா, மடுகர்ல பாட்டு கடைப்பத்துல ஒய்ஜா போட அப்படி என்று சாபத்தை கொடுப்பது அம்மாவே என்னை உண்ண கொஞ்ச நேரம் ஏத்தி ரத்தத்தை குடிச்சா தாம்பல் தட்டு எடுத்து போய் சாலையை குடிச்சு முண்டாட்டி வாத்தியா அதுல பாதி வாங்கி குடிச்சு நீ ஊர் போடுற அந்த பரமநாடு சாபம் பெற்றவல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போட அப்படின்னு நீ வர அடுத்த குடும்பத்துக்கு பலவிதமான சாபத்தை பெற்று இது மட்டுமா? காசிக்கும் போகும் கீழ்பாதிலே கம்பானது கரையிலே மனதால் லிங்கத்தை பிடித்து தேவாண்டு நூறாண்டு நீ இருக்க கடவுள் அப்ப என்று சாபத்தை கொடுத்தார். பலவிதமான சாபத்தை சிறை மேற்கொண்டு அது மட்டுமல்லாமல் ஒரே அலங்கண்ணிலே இருவரும் கைலாயத்திலே அமர்ந்திருக்க காலத்திலே பார்வதா இன்றைய தினமாவது சண்டை சக்தி உள்ளா இருக்கட்டும் கைலாயத்துல பாக்குறவங்களா நாலு விதமா சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம சந்தோஷமா சந்தோஷ முறையில இருக்கும். அப்படி என்று இருவரும் சதியும் பதியுமாக
ஏகாலி வீட்டுல வந்து கூழ் வாங்கி அந்த குடுக்கிறது கண்டிப்பா தோட்டத்துக்கு கருவாடு அதெல்லாம் வச்சு படிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் குடுக்கறவனா என்ன காரணம் ஆமா அந்த அம்மா இந்த ஆட்டா சக்தியப்பட்டபடி வேம்பாக அமர்ந்திருக்கிறார் நிறைவேறும் அப்படி என்று கேட்கின்ற காலத்திலே உனக்கு அஷ்டபத்திர மகா கும்பாபிஷேகத்தை செய்தால் செய்தால் இந்த இருக்கக்கூடியது வீரவள்ளி அது இருக்கக்கூடிய வீர வன்னிய மரம் வன்னிய மரம் அந்த மரத்தை கொண்டு வந்து உன் ஆலயத்தின் எதிராக வைத்து செப்பனிட்டு மதல் நேராட்டம் செய்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை செய்தால் அப்போது உன் சாபம் நிவர்த்தனம் என்று ஏற்பாடு செய்கின்ற காலத்திலே ஒருவர் ஒருவாக ஓடி வருவது இந்த ஆலயத்தை ஏற்பாடு செய்வது அந்த வாண்டர பட்டணம் செல்வது செல்வதற்குள்ளதாக இந்த ஆலயம் விழுந்து விழுவது இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது நான் இப்போது தனிமையா இருக்கின்ற காலத்திலே யாரே ஒருவர் ஓடி வந்து என்ன கோடாடி போட்டு வெட்டுவதற்காகவும் செய்கின்றானே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மன் ஆதிபரா சக்தி ஆவதும் அழிவதும் அவளால அவள் இல்லைன்னா அந்த அசி துரும்பு அசியமா சக்தி ஒன்றுதான் அமையும் பலவாறு அமையும் பலவாறு அமைக்க வேண்டிய தாய் உங்களெல்லாம் ஆட விட்டு பாக்குறாளே கண்டிப்பாமா நம்ம அங்க ஆட்டாடி மனமாறி மக்களை காபந்து செய்யக்கூடிய என் தாயே மாத்தாடி மகமாரி
अमृत मूं मन मादिनी ऐवक्कुम देविनी देविनी उन पोन्नडी सरणा